வணக்கம். சற்று முன்னிலையில் முக்கிய தகவல். நாளை முதல் எதற்கெல்லாம் அனுமதி, எதற்கெல்லாம் தடை. தமிழகம் முழுவதும் நாளை முதல் அமலாகும் புதிய திட்டங்கள் என்னென்ன, இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பண்ண போறீங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் டெலிவரி பண்ணுற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருங்க. அதாவது தமிழகத்தில் இரண்டு வாரங்களுக்கு ஊடக நீடிப்பு, எதற்கெல்லாம் அனுமதி என்றதை இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். அதன்படி பார்க்கும்போது கடைகள் திரைப்படும் நேரங்கள் மாற்றப்பட்டிருங்க. அதே போல் நம்மளுக்கு டாஸ்மாக் கடைகளில் ஒரு முக்கியமான அறிவிப்பிட்டுருங்க. அது என்னன்றது கன்ஃபார்மாக இப்போ இந்த வீடியோவில் நம்ம இப்போ பிரீஃபாக பார்த்தலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, தற்போது நீடிக்கப்பட்டுள்ள ஊடகின் நீடிப்பின் முக்கிய அம்சங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். அதாவது இப்போ நம்மளுக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளது. அதாவது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து கல்லூரிகளும் சுழற்சி முறையில் செயல்படவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்க்கும்போது சுழற்சி முறையில் 50% நம்மளுக்கு இருக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருங்க. அது எல்லாமே ஒரு முக்கியமான அறிவிப்பிட்டிருக்குங்க. அதே போல் இப்போ நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, 50% இருக்கையுடன் தியேட்டர்கள் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது தியேட்டர்கள் வந்து நம்மளுக்கு திறக்க அனுமதி கொடுத்துருங்க. அதே இல்லாமல் நம்மளுக்கு 50% இருக்கைகள் மட்டும் அமர அனுமதி கொடுத்துருங்க. இன்னொரு பக்கம் நம்மளுக்கு ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களுக்கு பொது போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஆந்திரா மற்றும் கர்நாடகா பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருங்க, போக்குவரத்து சேவை அனுமதி வழங்கப்பட்டிருங்க. அதே போல் கடற்கரையில் பொதுமக்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 29 மணி வரை அனுமதிக்கப்பட்ட கடைகள் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி வரை 10 மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மலலை காப்பகம் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உயிரியல் பூங்காக்கள், தாவரவியல் பூங்காக்கள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தங்கும் விடுதி, கேளிக்கை விடுதிகள் உள்ளிட்ட மதுக்கூடங்கள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. படகு இல்லங்கள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பம், அதனை சார்ந்த சேவை நிறுவனங்கள் 100% பயணியாளர்களுடன் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி மையங்கள் 1ஆம் தேதி முதல் மதிய உணவு வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்படும். விளையாட்டு பயிற்சிகளுக்காக நீச்சல் குளங்கள், 50% வாடிக்கையாளர்கள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நம்மளோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருங்க. நன்றி, வணக்கம்.